வணக்கங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் குக்கூஸ் கிச்சன் ஆனந்தி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு மீன் குழம்பு செய்யலான்ட்ருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பாருங்கள், இவர் தான் நம்ம டிஷ்ஷோட முக்கியமான ஹீரோ, பச்சைப்பயிறு. பச்சைப்பயிறு நான் எடுத்து நேற்று நைட்டு நல்லா தண்ணியில் கழுகி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவுக்கு சால்ட்டு, அரை கப்புக்கு தேங்காய், ஒரு மூணு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். இது செய்யறதுக்கு மெத்த பொருளெல்லாம் இங்கே இருக்குது, பார்க்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 கப் தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன். பூண்டு அதுவும் ஒரு 15 பூண்டு இருக்குது, பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 3 தக்காளி, புளி வந்து ஒரு லெமன் சைஸு தண்ணியில் ஊற வச்சுட்டேன். கடுகு காயம் பெரு மிளகுத்தூள், இது தேவையான எண்ணெய் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். உங்களோட விருப்பம், நீங்கள் இது வேணால் எடுத்துக்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறதுனால நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து பெருங்காயம், வெந்தயம், மஞ்சப்பொடி, இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தாளிக்கிறதுக்கு இது எடுத்துருக்குறேன். இவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ வாங்க, இதை நம்ம எப்படி என்னோடய ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடேரியன் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பச்சைப்பயிரை ஒரு மிக்ஸருக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு வைக்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து மீன் கழுகி எடுப்பீங்க. நான் இங்கே வந்து மீன் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். மீன் ரெடி பண்ணி எடுக்கிறதுக்காக பயிர் இப்போது நான் ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூட எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், நான் எடுத்து வச்சுருக்குறேன். இந்த 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துக்கோங்க, மீன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தேவையான அளவுக்கு இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்துடுறேன். குழம்புக்கு தனியாக அப்புறம் நம்ம போடுவோம். மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்து நம்ம மீன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், மீன் ரெடி பண்ணுறதுக்காக நான் இங்கே நல்லா பயிர் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால தண்ணி வரும், இதில் அந்த தண்ணியே போதும். இதுவே வந்து லைட்டாக சாப்பிட்டு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக, பச்சைப்பயிர் நம்ம பச்சையாக சாப்பிடுவோம் இல்லைங்களா சமைக்காமல், அது மாதிரி இதே நல்லா இருக்குது. இதில் மீன் செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இப்போ வாங்க, மீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு வாழை இலை எடுத்துருக்குறேன். கேரளாலலாம் மீன் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் வச்சு தான் வறுப்பாங்க, அது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இங்கே வாழை இலையில் எடுக்கலான்ட்டு இலை எடுத்துருக்குறேன். கையில் லேசாக இப்படி எண்ணெய் தொட்டுக்கங்க, இப்படி எண்ணெய் தொட்டுக்கோங்க. ஏன்னா மாவு இது வந்து கையில் ஒட்டும், அதனால் இப்போ லேசாக எண்ணெய் தொட்டுட்டு இதை நம்ம மீன் ஷேப்புக்கு கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஒரு மீன் ஷேப்புக்கு இதை வந்து கொண்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இலையை வந்து கொஞ்சம் நல்லா லேசாக வாட்டி எடுக்கணும். அப்போ தான் நான் இங்கே வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ண முடியும் இலையை. நான் அது வீடியோவில் காமிக்கல, மறந்துட்டேன். நான் இலையை வாட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி மீன் ஷேப்புக்கு இதை நல்லா இப்படி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா எடுத்துட்டு இதை அப்படியே இலை வாழை இலையில் மீன் வறுக்கிற மாதிரி இதை நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இருங்க, நான் இங்கே ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தட்டு வச்சுருக்கிறேன். அதில் நம்மளோட இந்த மீனை இது உள்ளே வச்சிடலாம். இது உள்ளே வச்சுட்டு நல்லா அதை மூடி வச்சுருவோம். இது ஆவியிலேயே தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இதை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை எடுத்துக்கலாம். நான் இப்போ இது மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட மீன் வந்து நல்லா வெந்து ரெடி ஆகிடும். வாங்க, நம்மளோட மீன் இப்போது ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துக்கலாம்.
நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதாங்க, நம்மளோட மீன் வந்து நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் சூடாகட்டும், அதை அப்படியே மூடி வச்சிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையானது தாளிக்கு எடுத்துக்கலாம். இதை நான் எடுத்து மாற்றிடுறேன். நான் இங்கே ஒரு சட்டி வச்சுருக்கிறேன் அடுப்பில். மீன் குழம்பு செய்கிறதா இருந்தால் சட்டியில் செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். தேங்காய் எண்ணெய் தானே வேணும்னு அவசியம் இல்லை, உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது தேங்காய் எண்ணெய் தான். இப்போ எண்ணெயில் நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து வேணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சும்மா ஒரு கொஞ்சமாக கால் ஸ்பூன் இல்லை கையில் 1 இன்ச் எடுக்கிற முடியல பிஞ்சு அந்த அளவுக்கு தான் கடுகு சேர்த்துருக்குறேன் நான். 1/2 ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு, என்கிட்ட கருப்பு உளுந்து தான் இருக்குது அதனால் அதை சேர்த்துருக்குறேன். கூட எடுத்து வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கங்க, அப்பதான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். நான் எடுத்து வச்சிருக்கிறேன் 1 துண்டு கட்டி பெருங்காயம் காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நான் காம்போடு தான் சேர்ப்பேன், அதனால நான் காம்போடே போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது கூட எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், நான் 3/4 வாசி சின்ன வெங்காயம் தான் போட்டிருக்கிறேன், பாதியாக நடு கீறிட்டு போட்டிருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூடைய நான் 1/4 பாகம் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டேன், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் குழம்பு கிரேவி நல்லா கிடைக்கும், அதற்காக தான். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் உப்பு போட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே மீன் செய்யறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கங்க. இந்த வெங்காயம் நம்ம போட்டுக்கிற வெங்காயம் வெங்காய பேஸ்ட்டு ரெண்டுமே கொஞ்சம் நல்லா அப்படியே வதங்கட்டும். எனக்கு எண்ணெய் வந்து பத்தாத மாதிரி தெரியுது, அதனால் நான் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு இதுலேயே நான் எடுத்து வச்ச அந்த 3 தக்காளியை இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன், அதையும் சேர்த்துடுறேன். இந்த தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே இதிலே வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொடிகள்லாம் சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்குற இந்த மிளகு பொடி 1/2 ஸ்பூனு, மல்லிப்பொடி 2 ஸ்பூனு. இந்த பொடி பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதனோட பச்சை மணம் வந்து கொஞ்சம் போகட்டும். இதில் நான் 1/2 ஸ்பூனுக்கு குருமிளகு பொடி சேர்த்துருக்குறேன், கொஞ்சமாக தான். பொடியோட பச்சை மணம் நல்லா போகட்டும். புளி வந்து நான் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த தக்காளி அரைச்சி மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். குழம்புல கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதனால் நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மீன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் சூடு ஆறிடுச்சு, கை தொடர சூடு இருக்குது. நம்மளோட மீன் வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸில் அறுத்தாலும் ஓகே, நேராக அறுத்தாலும் ஓகே. நான் அது கிராஸ்லேயே இருக்கிறேன். பாருங்க, நம்மளோட மீன் வந்து எவ்வளோ அழகா ரெடி ஆயிடுச்சு.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க எல்லாத்தையும். நான் குழம்பு இந்த பக்கம் கொதிக்கிறதுக்கு வச்சிட்ருக்குறேன். பாருங்கள் நம்மளோட மீன் எல்லாம் ஃபுல்லுமே ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். காய்கறி எதுவும் வீட்டில் இல்லையே, வெரைட்டியாக ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளும் டேஸ்டான ஒரு மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க, குழம்பு ரெடியானதும் குழம்புல இந்த மீனை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இது கூட நான் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. நான் வந்து தேங்காய் பால் வேணும்னு தோணுச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், ஒரு ரெண்டு கொதி வந்ததுமே நம்ம மீன் சேர்த்துக்கலாம். லேசாக கொதி வருது. இப்போ நான் நம்மளோட மீனெல்லாம் சேர்த்துடுறதுல தாங்க, அது எப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்மளோட குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். டேஸ்டான சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. மீனெல்லாம் உடையாம அப்படியே இருக்குங்க, நல்லாவே இருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா நம்மளோட வெஜிடேரியன் மீன் குழம்பு ரெடியாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம், வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துடலாம். வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன குழம்பு செஞ்சுருக்காங்கன்னு தெரியல, சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செஞ்சுருக்கேன். வாட், மீன் குழம்பா? நான் வெஜிடேரியன் ஆச்சா, மீன் குழம்பு நான் சாப்பிட மாட்டேனே. இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. இதுதான் மீனா? சும்மா ஏதோ செஞ்சுருக்காங்க மீன் குழம்புன்னு சொல்கிறாங்க, இருங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இது மீன் குழம்பு இல்லை, டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் நேரத்தில் செஞ்சாலும்னு தெரியல, இருக்கீங்க கேட்கலாம். இன்னத்தில் செஞ்சுருக்கீங்க அந்த குழம்பு? பச்சை பயிரில் மீன் செஞ்சு குழம்புல வச்சுருக்கிறேன். எப்படி மீன் குழம்பு மாதிரி இருக்குதா? மீன் குழம்பு மாதிரியே தான் இருக்குது. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக. நானும் ஏதோ ஒன்று நினச்சிட்டேன், என்ன செஞ்சுருக்காக்கோ, நான் வெஜிடேரியன் ஆச்சு அப்படின்னு பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ணியிருக்கான். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. ஓகே பாருங்க, நம்மளோட மீன் குழம்பு இவ்வளோ நல்லா இருக்குது. மீனும் ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. எல்லோரும் இப்போ வீட்டில் இருக்காங்க, போர் அடிக்க ஏதாவது புதுசு புதுசாக கேட்பாங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க, சேஃபாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.